ஹாய், திஸ் இஸ் ஹுசைன் ஃப்ரம் சேரன் அகாடமி. அண்ட் இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போறோம். ஒரு பிசினஸ் ஓனராக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சேல்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, அடிப்படையா என்னென்ன குவாலிட்டிஸ், என்னென்ன குணங்கள், குணாதிசயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முக்கியமான 5 குணாதிசயங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்பர் 5, கேரக்டர். நீங்க கேட்கலாம், ஏன் கேரக்டர் பத்தி இங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சேல்ஸ்ல. ஏன்னா என்னுடைய பொருள் வித்தா போதும், எனக்கு ப்ராஃபிட் வந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, காசு வரும் பட் லாங் டேர்முக்கு உங்க பிசினஸ் போகுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. உங்க பிசினஸ் லாங் டேர்மா டிராவல் பண்ணணும், ஒரு செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் அப்படி போகணும், நிறைய கிளையன்ட்ஸ் வேணும், அந்த கிளையன்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸா மாறணும் அப்படின்னா கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சேல் பண்ணும்போது எப்பவுமே உங்களுக்கும் உங்க கிளையண்ட்டுக்கும் வின்-வின் சிச்சுவேஷன், நீங்களும் பெனிஃபிட் ஆகணும், அவங்களும் பயனடையணும். சோ இதுக்கு கேரக்டர்ங்கிறது ரொம்ப முக்கியம். கிரீடியா இருக்காதீங்க. 4th, கான்பிடன்ஸ். இது வந்து சொல்லி தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா போற இடத்துல எல்லாமே இன்சல்ட்டும் ஏமாற்றங்களும் நிறைய கிடைக்கும். கான்பிடன்ஸா இல்ல அப்படின்னா எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியாது. நீங்க பிசினஸ் இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல சேல்ஸ் ஒரு கரியரை எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா நிறைய அடி வாங்குவீங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதுதான் உங்களை செம்மைப்படுத்தும், அதுல எல்லவும் ஐயம் இல்லை. அண்ட் எல்லாத்துக்கும் மேல துணிஞ்சு நில்லுங்க. 3rd முக்கியமான குவாலிட்டி, டிசிப்ளின். இப்போ ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க ஒரு விஷயம் ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைமுக்கு அதை டெலிவர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிசிப்ளினா இல்லாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க டெலிவர் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு இத்தனை லீட்ஸ் நான் பார்த்தே ஆகணும், இத்தனை போன் கால்ஸ் நான் பண்ணே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு டிசிப்ளின்டா உங்களுக்கு நீங்களே ஸ்ட்ரிக்டா இல்ல அப்படின்னா சேல்ஸ்ல முன்னேறவே முடியாது. இது கொஞ்சம் டிமாண்டிங்கா இருக்கும், பட் போக போக இது உங்க லைஃப்லயே எம்பெடட் ஆயிரும். சோ உங்களுடைய ஃபியூச்சர் க்ரோத்துக்கு இந்த டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2nd, ரெபிடிஷன். உங்க ப்ராடக்ட் உலகத்திலேயே வச்சு பெஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்க கஸ்டமர் கிட்ட போய் நீங்க ஃபர்ஸ்டா பிச் பண்றீங்க, சார் நீலாம் வந்திருக்கீங்களா, வாங்க சார் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்குவாங்களா? கண்டிப்பா நடக்காது. ஏற்கனவே ஒரு பொருள் வாங்கிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும், ப்ராடக்ட் மேல இன்ட்ரெஸ்ட் வச்சிருப்பாங்க, பட்ஜெட் இருக்காது, கொஞ்சம் தள்ளி போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இது எல்லாமே மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. ஒரு நல்ல சேல்ஸ் பர்சன் ஒரு கஸ்டமரை ரிப்பீட்டடா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்ல சார் உடனே ஃபாலோ பண்ணிட்டேன், மறுபடியும் நான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சுன்னா பொருளும் விற்காது, கிளையண்ட்டும் கிடைக்காது. ஸோ எப்பவுமே ஃபாலோ அப்புக்கு ஒரு சார்ட் போட்டு வச்சுக்கோங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப ஸ்பேம் பண்ணாதீங்க, அதாவது வாட்ஸ்அப்பில் அடிக்கடி மெசேஜ் அனுப்புறது, அடிக்கடி கால் பண்ணி பேசுறது, அடிக்கடி ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. கொஞ்சம் டைம் விட்டு, கேப் விட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் உங்கள் ப்ராடக்ட்டையும் உங்களையும் அவங்க மறக்கக்கூடாது. நம்பர் 1 குவாலிட்டியை போறதுக்கு முன்னாடி, நாங்க சேரன் அகாடமில ஒரு சேல்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட்டா நடத்திட்டு இருக்கோம். சோ இட்ஸ் a total of 9 hours சேல்ஸ் கோர்ஸ். அந்த சேல்ஸ் கோர்ஸ் நீங்க வாங்குனீங்கன்னா ஒரு ஆடட் போனஸ் இருக்கு, பப்ளிக் ஸ்பீக்கிங் ஒர்க் ஷாப் நாங்க ஃப்ரீயா தரோம். இட்ஸ் 100% ரெக்கார்டட் கிளாஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. கமிங் டு நம்பர் 1, இந்த ஒரு விஷயத்தை அடிக்கடி எங்களுடைய எல்லா ரீல்ஸ்லயும் எங்களுடைய எல்லா வீடியோஸ்லயும் அதிகமா சேர்த்திருப்போம், லிசனிங் ஸ்கில்ஸ். சேல்ஸ் அப்படிங்கிறது பேசி விற்கும் திறன் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்தாலும், நீங்க எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க கஸ்டமர் கிட்ட உங்களால இன்ட்ராக்டே பண்ண முடியும். ஸோ கேட்கும் திறமை அப்படிங்கறத வளர்த்திக்கோங்க. ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுறது, ஒரு கஸ்டமருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி அனாலிசிஸ் பண்றது, அவங்க என்ன டைப் ஆஃப் பர்சனாலிட்டிங்கிறது கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான சேல்ஸ் சம்பந்தப்பட்ட நுணுக்கங்கள் எல்லாமே எங்களுடைய கோர்ஸ்ல இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. Thank you so much for watching this video. Please subscribe to Cheer and Academy.